கண்ணதாசன் ஜிவி ஆறுமுகம். இன்றைய வாஸ்து பதிவிலே நாம் காண இருப்பது என்னவென்றால், செப்டிக் டேங்கை பற்றி நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுருக்கோம். அதாவது செப்டிக் டேங்க் எங்கே முறையாக வரணும், வடமேற்கில் வரணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அதாவது நம்ம தெளிவாகவே ஒரு தனி வீடியோ ஃபுல்லாகவே போட்டிருக்கோம். உங்கள் இடம் இல்லாதவர்கள் வேறு பகுதியில் செப்டிக் டேங்க் போடலாமா, அப்படி போட்டால் அதனால் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா அப்படின்னா, நம்ம சொல்லியிருக்கோம் தென்கிழக்கில் போடலாம், தென்கிழக்கில் போட்டாக்க வந்து அடியில் நீர் புரிஞ்சு மகையில் வந்து போடலாம், அதனால் இந்த பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். நீர் கிழக்கில் செப்டிக் டேங்க் போடலாம், அதனாலவும் வீட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அப்படிங்கிறத பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இப்போ இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறது நீர் வடக்கில் செப்டிக் டேங்க் போடலாமா, நேர் வடக்கில் செப்டிக் டேங்க் போட்டால் நமக்கு பாதிப்பு வருமா இல்லை நல்லது வருமா அப்படிங்கிறதான். மேற் வடக்கு அப்படிங்கும் போது வந்து நமக்கு வடமேற்குக்கும் தென்கிழக்கு வடகிழக்குக்கும் இடைப்பட்ட பகுதி, வடமேற்கு வடகிழக்கு இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி. அதாவது வடகிழக்கு வந்து ஈசான்யம், புனிதமான பகுதி. அப்ப அங்க வந்து நம்ம செப்டிக் டேங்க் போடுறதுங்கிறது நல்லதில்லைன்னு பொதுவா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். செப்டிக் டேங்குறது வந்து கழிவு நீர், அது வந்து சுத்தமா இருக்க வேண்டிய வடகிழக்கு பகுதியில போட்டோம்னா கண்டிப்பா பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கறத எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். வடமேற்குங்கிறது நமக்கு இடம் இருந்தா கட்டாயம் போடலாம், அங்கதான் போடணும் அப்படிங்கறதான் சாஸ்திர விதி. வடமேற்குல நான் செப்டிக் டேங்க் போடுறத பத்தி கேள்வியே கிடையாது, அது வந்து சந்தேகத்துக்கு வேலையே இல்லை. அதனால நீங்க வடமேற்குல வந்து கட்டாயம் போட்டுக்கலாம். இது ரெண்டுமே எங்களுக்கு இடம் இல்லை சார், நாங்க நேர் வடக்குல போடலாம்னு பாக்குறோம். இதெல்லாம் யாருக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இடம் குறுகிய இடமா இருக்குங்க, காலி இடம் நிறைய இருக்காது பக்கத்துல, வீட்டுக்குள்ளேயே செப்டிக் டேங்க் போட வேண்டிய சூழ்நிலை எல்லாம் வரும் நிறைய பேருக்கு. இவங்களுக்கு தான் அந்த ப்ராப்ளம்லாம் வரும். நிறைய இடம் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க நாம சொல்ற மாதிரி வடமேற்குல போயிட்டு போட்டுருவாங்க, அவங்களுக்கு எந்த பாதிப்பும் கட்டாயம் ஏற்படவே ஏற்படாது. இடம் இல்லாதவங்க குறுகிய இடம் தான் இருக்கு, அதில் நான் நிறைய இடத்த வெளியே வெளியில விட்டுட்டேன்னா எனக்கு வீடு பத்தாது, வீடு ரொம்ப குறுகிய வீடு ஆகிடும். அந்த வீட்டுக்குள்ளேயே செப்டிக் டேங்க் போடும்போது நம்ம எப்படி போடலாங்கிறத பத்தி தான் இந்த பதிவுகள்லாம் நம்ம இப்போ சொல்லிட்டு வரோம். அதாவது தென்கிழக்கில் போடலாமா, நேர் கிழக்கில் போடலாமா, நேர் வடக்கில் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நேர் வடக்குலையும் செப்டிக் டேங்க் போடலாம், தவறில்லை. இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒதுக்கி நேர் சென்டர் பண்ணி இந்த பக்கம் பத்து அடி ஒதுக்குறீங்கன்னா இந்த பக்கம் பத்து அடி இடைப்பட்ட எவ்வளவு இடம் இருக்கு கரெக்டா சென்டர் பண்ணணும். இந்த பகுதி இந்த பகுதி நடையில எவ்வளவு இடம் விட்டுருக்கோம் அந்த பக்கம் விடுறோம், இதெல்லாம் விட்டுருக்கோம். ரொம்ப நம்ம வந்து வடகிழக்கு போடக்கூடாது, ரொம்ப வடமேற்கும் போகக்கூடாது. இங்க அப்ப எவ்வளவு இடம் விடுறோமோ அதே இடம் அந்த பக்கம் விட்டுறணும். அந்த மாதிரி விட்டு நேர் வடக்குல நம்ம செப்டிக் டேங்க் போடுறதுனால வீட்டுக்கு எந்த தோஷமும் கட்டாயம் ஏற்படாது. அந்த முழுமையான விருத்தியம் சத்தை அந்த மனைக்கு அது கொடுக்கும், அது வந்து நமக்கு கெடுதலை கொடுத்துரும், பாதிப்பு கொடுத்துருவோம், பயப்பட வேண்டிய அவசியம் கட்டாயம் கிடையாது. அதனால நேர் வடக்கில் இடம் இல்லாதவர்கள் வீட்டுக்குள்ளேயே செப்டிக் டேங்க் போட்டாலும் தப்பு வராது. நேர் வடக்கு, நேர் கிழக்கு, தென்கிழக்கு இந்த மூணு பகுதியிலும் வடமேற்குல இடம் இல்லாதவர்கள் போட்டுக்கலாம், அதனால எந்த பாதிப்பும் ஏற்படாது. அதே சமயத்துல தென்மேற்குலையும் வடகிழக்குலையும் செப்டிக் டேங்க் வரவே கூடாது. செப்டிக் டேங்க் வரக்கூடாத ஒரு இடம் அப்படின்னா எது அப்படின்னா தென்மேற்கு வடகிழக்கு, இது ரெண்டும் வரவே கூடாத இடங்கள். மீதி இடங்கள்ல நம்ம வேற வழி இல்லை அப்படின்னா வந்து போட்டுக்கலாம், அதனால எந்த பாதிப்பும் கட்டாயம் ஏற்படாது நண்பர்களே. அதனால நேர் வடக்குல செப்டிக் டேங்க் போடுங்க, அதனால எந்த பாதிப்பும் ஏற்கனவே போட்டவங்க அதை பத்தி கவலைப்பட வேணாம், இனி போடணும்னு நினைக்கிறவங்க போடுங்க, அதனால கட்டாயம் வீட்டுல எந்த பாதிப்பும் ஏற்படாது, அதனால நேர் வடக்குல செப்டிக் டேங்க் போடலாம். நன்றி, நன்றி நண்பர்கள்.